வணக்கம். வாழ்க்கையில் ஒவ்வொரு தருணத்திலும் நாம் முடிவெடுக்க வேண்டிய சூழலில் உள்ளோம். சில முடிவுகள் சுலபமானவையாக இருக்கலாம், சில விஷயங்களில் முடிவெடுப்பதே கடினமாக இருக்கக்கூடும். அப்பொழுது நாம் அதை எப்படி ஹேண்டில் செய்வது? இதற்கு உங்களுக்கு ஒரு உபாயம் கூறுகிறேன். நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை நான்கு பிரிவுகளாக நாம் வகுக்க வேண்டும். அது என்ன நான்கு பிரிவுகள்? முதலாவதாக urgent but not important. இரண்டாவது important but not urgent. மூன்றாவது not even important, not even urgent. நான்காவது important and urgent. நாம் எடுக்க வேண்டிய முடிவுகளை இந்த நான்கு கட்டத்திற்குள் அடக்கிவிட்டோமானால் அவைகளை கையாளுவது மிகவும் சுலபம். முதலாவதாக நாம் எதை பார்க்க போகிறோம்? urgent but not important. அதாவது அந்த வேலையை உடனே செய்ய வேண்டும், ஆனால் அது அந்த தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள்தான் செய்ய வேண்டும் என்று நியமமில்லை. அவர் அதை தனது சபார்டினேட்ஸிற்கு ஒதுக்கிவிடலாம். இதனால் இரண்டு பேரும் பயனடைவார்கள். ஒன்று, தலைமை பொறுப்பில் உள்ளவர்கள் அந்த வேலை அர்ஜென்ட் என்பதால் அது செய்து முடித்து விடுவார். இரண்டாவது, அது சபார்டினேட் மூலமாக செய்து முடிப்பதென்றால் அந்த சபார்டினேட்டிற்கும் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். தன்னை நம்பி ஒரு பொறுப்பை ஒப்படைத்திருக்கிறார் என்று தனக்கு ஒரு பெருமிதம் வரும். இதனால் இரண்டு பேருக்கும் ஒரு வின் வின் சிச்சுவேஷன் ஆகிவிடும். இரண்டாவதாக இம்பார்ட்டன்ட் பட் நாட் அர்ஜென்ட். அந்த மாதிரி முடிவை எப்படி எடுப்பது? இம்பார்ட்டன்ட் என்பதால் இதை தலைமை பொறுப்பில் உள்ளவரே கையாள்வது உச்சிதமாக இருக்கும். ஆனால் அது அர்ஜென்ட் இல்லை, அதனால் அவர் அதை உடனே அணுக வேண்டிய அவசியமில்லை. ஏதாவது முக்கியமான வேலை இருந்தால் அதை முடித்த பின் இந்த வேலைக்கு வரலாம். மூன்றாவதாக முக்கியமும் இல்லை, அவசரமும் இல்லை, அதை என்ன செய்வது? ஓகே, இதை நாம் பின்பு பார்த்து கொள்ளலாம் என்று அந்த விஷயத்தை, அந்த முடிவெடுப்பதை நாம் தள்ளி வைத்து விடலாம். நான்காவதாக வருவதுதான் மிகவும் முக்கியம், மிகவும் அவசரம். கண்டிப்பாக தலைமை பொறுப்பு வகிப்பவர்கள் இதை உடனே முடிவெடுக்க வேண்டும். உடனே அதற்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் ஆராய்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுக்க வேண்டும். இப்படியாக ஒரு நாளையோ ஒரு வாரத்தையோ நாம் அழகாக அட்டவணை போட்டு செய்வோமானால் கண்டிப்பாக நாம் எடுக்கும் முடிவுகளால் அத்தனை பேருக்கும் பலன் உண்டு. நீங்களும் இதை செய்து பாருங்களேன். மீண்டும் சந்திக்கலாம்.